ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம நாய்க்குட்டிகளை வாங்கும்போது எந்த வயதில் நாய்க்குட்டிகளை வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டியை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அந்த நாய்க்குட்டி பிறந்து கண்டிப்பாக ஒரு 49 நாட்களாவது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. அது ஏன் 49 நாட்கள் நம்ம சொல்லியோன்னு ஏன்னா தாய் நாயிடம் இருந்து 49 நாட்களாவது பால் குடித்து வளர்ந்துங்கனா அந்த நாய்க்குட்டிக்கு நல்ல உடலுள்ள ஆரோக்கியமாட்டம் இருக்கும். அது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் அந்த நாய்க்குட்டிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம எப்போவுமே நாய்க்குட்டியை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நாய்க்குட்டி பிறந்து ஒரு 49 நாட்களாவது ஆயிடுச்சான்னு எழுதி நம்ம பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. அதுபோல் அதிக நாட்கள் தாய்நாயிடம் இருந்து வளர்ந்த நாய்க்குட்டிகள் அதனோட தாய்நாயிடம் இருந்து நல்ல நல்ல பழக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளும். அதுபோல் அந்த நாய்க்குட்டிகள் வளர்ந்த பிறகு நல்ல ஒரு சிறந்த நாய்களாக திகழும். நம்ம ஒரு ஆரோக்கியமான நாய்க்குட்டியை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அதனுடைய மூக்குப்பகுதி ஈரமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். அதுபோல் நம்ம வாங்கும் நாய்க்குட்டி காய்ச்சல் வந்து நோயாய்ப்பட்டிருந்தால் அதனுடைய மூக்கு பகுதி காய்ந்து சுரசுரப்பாகவும் இருக்கும். நாம் வாங்கக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கு ஈறுகள் வெளிரி போய் வெள்ளையாக இருந்தால் நாய்க்குட்டிகளுக்கு இரத்த சோகை, அதிகப்படியான நீரிழிவு, வாந்தி, வயிற்றுப்போக்கு, உடல் அதிகப்படியாக உள்ள ஒட்டுண்ணிகளால் பாதிக்கப்பட்டு அல்லது குடல் புழுக்களால் இரத்தம் உறிஞ்சப்பட்டு இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனால் நம்ம நாய்க்குட்டிகளை நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கும்போது நாய்க்குட்டிகளோட ஈறுகள் ரோஸ் நிறத்தில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. நாய்க்குட்டிகளுடைய ஈறுகள் ரோஸ் நிறத்தில் இருந்தால் உடலில் தேவையான அளவு இரத்தம் மற்றும் ஹீமோக்ளோபின் அளவு சரியாக இருப்பது என்பதை நம்ம உறுதிப்படுத்த முடியும். நம்ம ஒரு நாய்க்குட்டியை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நாய்க்குட்டிகளுக்கு கண்களில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே பார்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நல்ல ஆரோக்கியமான நாய்க்குட்டிகளோட கண்கள் எப்பவுமே பளபளப்பாக இருக்கும். நம்ம வாங்கக்கூடிய நாய்க்குட்டிகளில் கண்களில் இருந்து நீர் வடிதல் இல்லைனா கண்கள் இரண்டும் சிவந்து போயிருத்தல் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நாய்க்குட்டிகளோட கண்கள் ஏதாவது பாதிப்படை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அதுபோல நம்ம வாங்கக்கூடிய நாய்க்குட்டிகளோட வயறு பானை போன்றி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நாய்க்குட்டிக்கு இரத்த சோகை, குடல் புழுக்களால் ஏதாவது பாதிப்பு இருக்கும். அந்த மாதிரி பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் நாய்க்குட்டிகளோட வயறு பானை போன்றி இருக்கும். அடுத்து நம்ம நாய்க்குட்டியை நம்ம வாங்கும்போது நாய்க்குட்டிக்கு ரெண்டு காதும் கேட்குதான்னு சொல்லிட்டு நம்ம பரிசோதித்து வாங்க வேண்டும். நாய்க்குட்டியின் காதின் உட்பகுதி எந்த விதமான துர்நாற்றமும் இருக்கக்கூடாது. அதுபோல சீல் போன்ற திரவம் வடியக்கூடாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நாய்க்குட்டிகளுக்கு நாளடைவில் காதுகள் கேளாமல் இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டலான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.